கோவை மாநகர பகுதியில் காலை முதல் விட்டுவிட்டு மழை பெய்து வருவதால் மாநகரின் முக்கிய பகுதிகளில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் பல்வேறு இடங்களில் குறிப்பாக பாலவேலை நடைபெறும் திருச்சி சாலியா, கவுண்டபாளையம், ஆத்துப்பாலம் போன்ற பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. இந்நிலையில் கோவை காந்திபுரம் அருகே அரசு பெண்கள் பாலிடெக்னிக் கல்லூரி சிக்னல் அருகில் உள்ள ஆவாரப்பாளையம் சாலையில் இயங்கி வரும் பெட்ரோல் பங்கின் நுழைவாயில் அமைந்துள்ள சாக்கடை கால்வாயில் இருந்து கழிவு நீர் வெளியேறி வருகிறது. முக்கிய சாலையில் சாக்கடை கழிவு நீர் வழிந்தோடி துர்நாற்றம் வீசுவதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் பெரும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். மழை காரணமாக சாக்கடை கால்வாயில் நீர் அதிக அளவு வருவதாலும் குப்பைகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகள் கால்வாயில் அடைத்திருப்பதால் சாக்கடை நீர் வெளியேறி வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். சாக்கடை நீர் வெளியேறுவதால் அப்பகுதி முழுவதும் கடும் துர்நாற்றம் வீசி வருகிறது. அருகிலேயே மருத்துவமனை, உணவகங்கள் உள்ளதால் சாக்கடை நீர் வெளியேற்றத்தை உடனடியாக தடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கும் அப்பகுதி மக்கள் ஒவ்வொரு முறை மழை பெய்யும் போதும் இந்த பகுதியில் சாக்கடை நீர் நிரம்பி சாலையில் வழிந்தோடுவது வாடிக்கையாகி விட்டது என்று குற்றம் சாட்டுகின்றனர். இனி வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்க உள்ளதால் இந்த சாக்கடை பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை மாநகராட்சி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர் அப்பகுதி மக்கள்.